திருவண்ணாமலை ஸ்டேட் ஸ்கூலுடைய தாளர் ஐயா திரு சரவணங்கியா அவர்கள் வேலை கிடைக்கிறார். திருக்கோவலூர் சென்ட் மார்க்கெட் செல்வர் பாஸ்கர் நடிகர் ஐயா அவர்களை வேலை கிடைக்கிறார். சிவ திரு காஞ்சிபுரம் சென்னறி வித்தகர் சிவகவி ஐயா அவர்களை வேலை கிடைக்கிறார். இப்பொழுது காலை நிகழ்வு ஞான சம்பந்த பெருமானை பற்றி ஆயினுடைய பதிவு சொல்லின் செல்வி திருமதி நா ரஜிசித்ரா அம்மையார் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ளார்கள். ஞான சம்பந்த பெருமானை பற்றி மிக அற்புதமாக எழுந்திருக்கக்கூடிய செந்தமிழிலும் கல்லார்க்கும் கற்றவருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே என்று சொல்வார்கள். அதே போன்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக சம்பந்த பெருமான் அங்கே குழந்தை வடிவிலே எழுந்தருளி அற்புதமாக கலந்தருளிய ஞான விளக்கங்களை இப்பொழுது திருமதி ரதி சித்ரா அம்மையார் அவர்கள் ஆய்வினுடைய பதிவாக இங்கே வழங்க உள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். திரு சித்ரம் கற்றர் இந்த சான்றோர் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். எல்லாரையும் பார்த்தா எனக்கு பேச்சே வரல. இல்லற வாழ்க்கையில் ஒரு சராசரி மனிதனை போல் வாழும் ஒரு வாழ்க்கையில் இருப்பவள் நான். ஒரு குழந்தை, ஒரு கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எனக்கென்று ஒரு சில அமைப்புகளின் மூலம் தொண்டுகள் செய்து அதோடு என்னுடைய வாழ்வை நான் நிறைவாக்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் இங்கு வந்து இந்த மேடையில் அமர்ந்த பொழுது இங்கு ஒவ்வொருவரும் நமச்சிவாய என்னும் தாரக மந்திரத்தை உச்சரித்த பொழுது, அழகாக பாடல்களை ஒவ்வொருவரும் பாடிய பொழுது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்வி என்று ஞான சம்பந்த பெருமான் உருகினாரே, அந்த உருக்கம் எப்படி தானாக வருகிறது என்று புரியவில்லை. இந்த கூட்டத்திற்கு என்னை சிவகுமார் ஐயா அவர்கள் அழைத்தார்கள். ஞான சம்பந்த பெருமான் பற்றி பல கதைகள் பலர் பேசுவது உண்டு. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் சுருக்கத்தை இங்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று கூறினார். ஞான சம்பந்த பெருமான் எப்பேற்பட்ட பெருந்தகை! அவரை பற்றி படிக்க படிக்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் என் ஆன்மாவிற்கு நான் என்ன சொல்ல போகின்றேன், என்னுடைய வாழ்க்கை பாதையை ஞான சம்பந்த பெருமான் எப்படி மாற்றப் போகிறார் என்பதை பற்றி தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ ஒரு பேச்சு, நான் இங்கு வந்தேன், பேசினேன், போனேன் என்பது அல்ல. பல சமூக மேடைகளில், பட்டிமன்றங்களில் பொது கருத்துக்கள் பல பேசியுள்ளேன். ஆனால் இந்த மாதிரியான ஆன்மீக தலைப்புகளில் நான் பேசியது மிகவும் குறைவே. அந்த வகையில் இந்த சிவபெருமானே என்னை இங்கே இழுக்கிறார் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றிய பொழுது கட்டாயம் என்னால் பண்ண முடியும், ஞான சம்பந்தரை பற்றி அதிகமாக படிக்க வேண்டும் என்று நான் படிக்க துவங்கினேன். அந்த ஆய்வில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் உங்கள் அனைவரின் மூளைக்கும் ஒரு சிறு வேலை கொடுக்க போகின்றேன். ஆக அடியேனின் ஒரு சின்ன விண்ணப்பம், அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லும் காட்சியினை அப்படியே மனதின் முன் கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அனைவரும். நாம் இங்கே சமய குரவர்களின் அன்போடும் அரவணைப்போடும் இங்கு நடக்கும் இந்த ஆய்வரங்கத்தில் இருக்கின்றோம். இங்கு இருக்கும் நம் அனைவர் கண்முன் ஒரு ஆண் மயில் அழகாக தோகை விரித்து ஆடுகின்றது. அந்த மயிலின் பின்னே நாம் அனைவரும் செல்கின்றோம்.
போகிற வழி எல்லாம் பச்சை பசேல் கொடிச்செடிகள், புல்வெளியில் மெத்தன கால் பதிக்கின்றோம், பனித்துளிகள், ஆஹா அருமையான பனித்துளி, கடந்து சென்றால் வாசலை மலர்கள், செண்பகம், அல்லி, மல்லி, முல்லை, மனோரஞ்சிதம், எல்லா மலர்களையும் கொய்து வைத்துக் கொள்கின்றோம். சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம் என்று அதை தாண்டி சென்றால் ஒரு பக்கம் குரங்குகள் கூட்டம் கனிகளை பிடித்து சார்களை பிடிந்து விளையாடுகின்றன, ஒரு பக்கம் யானைகள் சந்தோஷமாக இருக்கின்றன. அதை தாண்டி சென்றால் சுத்தமான சுனை நீர், அந்த சுனை நீற்றில் நாம் கால் பதிக்கின்றோம், சில்லென்று ஏறும் பரவசம் நமக்குள்ளே செல்கின்றது. அதை தாண்டி செல்கின்றோம், எங்கு நோக்கிலும் தேன் துளிகள் சிதறுகின்றன, மழை துளிகள் இங்கும் அங்கும் சிதறுகின்றன. அழகான ஒரு காட்சி, அந்த காட்சியினுள்ளே நாம் செல்லும் பொழுது இடைவிடாமல் கோவில் கூவுகின்றது. மூங்கில் காடுகள், சுத்தமான சுனை நீர், கனிகள் இங்கும் அங்கே விழுந்து கிடக்கின்றது. அன்பர்களே, இங்கேதான் நாம் இருக்கின்றோம், அங்கே அழகாக அந்த கைலாய நாதனை நாம் கண்டு தரிசிக்கின்றோம். தரிசனம் முடிந்து அவரே நம்மை இங்கு அழைத்து வந்து இங்கு அமர வைக்கின்றார். அனைவரும் கண்களை திறந்து கொள்ளலாம். இந்த காட்சிகளை நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் என்றால், இந்த காட்சிகளை அனுபவித்த அந்த எண்ணம் நான் முதல் மூன்று திருமுறைகள், ஞான சம்பந்தர் அருளிய மூன்று திருமுறைகளை படித்த பொழுது இயற்கையோடு இணைந்த அந்த இன்பத்தை நான் அனுபவித்தேன். அந்த இன்பம் சொன்னால் பத்தாது. திருமுறையில் ஒவ்வொரு பதிகங்களையும் படிக்க படிக்க திருஞான சம்பந்தர் பாடுபொருள் என்னவோ இறைவன் தான், ஆனால் இரண்டு அடிகள் இறைவன் என்றால் அடுத்த இரண்டு அடிகள் இயற்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். ஆக அதை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அனுபவம் என்பது என்ன? பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். வாழ்வில் வருவது யாதென கேட்டேன், வாழ்ந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேனால் வாழ்வது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று என் அருகினில் வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றுரைத்தார் என்று கவியரசு கண்ணதாசன் கூறினார் அல்லவா? ஆக அனுபவம் என்பது என்ன? நாம் அனுபவிக்கும் கடவுள் பார்க்கணும். பூமி வெப்பம் அடைஞ்சிட்டு இருக்கு, குளிர் காத்து இல்ல, மரங்கள் எல்லாம் வெட்டின் இருக்கும், எல்லா இடத்திலும் பிளாஸ்டிக் பைகளை தூக்கி போட்டு இருக்கும் இல்லையா? அரபிக் கடல்லையும் பசிபிக் கடல்லையும் போனா 50% மேல பிளாஸ்டிக் தான் இருக்கு. இன்னும் ஒரு 50 வருஷங்களுக்கு பிறகு பார்த்தா அங்க மீன்களே இருக்க போறதில்லை, எந்த ஜீவராசிகளும் வாழ போறதில்லை. இந்த நிலத்துக்குள்ள நீர் போகாது, ஏன்னா பிளாஸ்டிக் பைகள் அடைஞ்சு கிடக்கு. மாடெல்லாம் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள பைகள் போய் இறக்கின்றன. இயற்கை, இயற்கையை நாம் பேணி காக்கின்றோமா என்ற சிந்தனை எனக்குள்ளே எழத் தொடங்கியது. ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது மிக வேகமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இயற்கையை ரசிப்பதற்கோ அதை பேணி காப்பதற்கோ இன்ஸ்டன்ட் வாழ்க்கை என்றாகிவிட்டது. நாம் உண்ணும் உணவில் இருந்து எல்லாமே மாறுபடும் இந்த சமயத்தில் ஞான சம்பந்தர், ஞான குழந்தை ஏன் இயற்கையை பற்றி அவ்வளவு அழகாக பாடினார்? ஞான சம்பந்த பெருமான் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு பிறகு தலைப்பிற்குள் நுழைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், 3 வயதில் அந்த குழந்தை அழுத அழுகைக்கு ஞானாம்பிகை ஓடி வந்து பால் கொடுத்தால் அல்லவா அந்த பால் வேறு யாருக்காவது கிடைக்குமா? ஞானாம்பிகை கொடுத்த ஞான பால், அந்த ஞான பாலை உண்டதினாலே ஞான சம்பந்தருக்கு என்னவெல்லாம் கிடைத்தது? சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவன் ஞானம் கிடைத்தது. பவமதனை அறமாற்றும் பாங்கினில் போங்கிய ஞானம், இல்லற வாழ்க்கையில் உழன்றிருக்கும் நமக்கு முக்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த ஞானம் அவருக்கு கிடைத்தது. ஓமையிலா கலை ஞானம், கலை ஞானம், ஓமையே கிடையாது. ஞான சம்பந்தத்துக்கு கிடைச்ச கலை ஞானத்துக்கு ஓமையே கிடையாது. எங்க போனாலும் ஒரு 3 வயசு குழந்தை பதிகம் இவ்வளவு அழகா பாடுமா? சிவபெருமானே உருகி போயிட்டாரு. அவர் ஒவ்வொரு கோவில்களையும் போய் பதிகம் பாடும் போதெல்லாம் ஒன்னொன்னா சொல்றாரு, ஐயோ என் பிள்ளைக்கு வந்து கால் வலிக்குமே, உடனே ஒரு பல்லக்கு அனுப்புங்கன்றாரு. நீ நடந்து வராதப்பா எல்லா கோவிலுக்கும், நீ அங்கேயே இரு, வெயிட் பண்ணு, பல்லக்கு வரும். எனக்கு எதுக்கு? உனக்கு தானே ஐயா எல்லாமே. அடுத்தது குழந்தைக்கு தானம் வேணுமே பாடுறதுக்கு, மேல இருந்து தங்கத்துல
தாளத்தை தூக்கி போடுறாரு. வச்சு நல்லா தங்கத்துல தாளம் போடும் போது நாதம் வரலையே அப்படின்னு குழந்தை அழகுது. நாதமா ஓசையா யார் வர்றது? அம்பா வராங்க. நான் வரேன், ஏன் பிள்ளை? ஞான பால் உண்ட ஞான சம்பந்தருக்கு கிடைத்த கொடுப்பினையை பாருங்கள். ஆக அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தையாக ஞான சம்பந்தர் இருந்தார். அவர் தன் தந்தையின் தோல் மீது ஏறி அமர்ந்து கோவில் கோவிலாக சென்றார். அவர் வாழ்ந்த காலம் நாம் அனைவரும் அறிந்த காலமே. சமண மதம் தலை தூக்கி இருந்த காலம், பௌத்த மதமும் தலை தூக்கி இருந்த காலம். இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்குள் தான் நம்முடைய 63 நாயன்மார்கள் தோன்றிய காலம். இரண்டாம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையார், 12 நூற்றாண்டு சேக்கிழார், இடைப்பட்ட காலத்தில் 7 நூற்றாண்டில் அப்பரடிகளும் ஞான சம்பந்தரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஆக அந்த காலகட்டத்தில் சிவ நெறி தழைக்க தைரியமாக கருத்தை எடுத்து கூற, வேத நெறி தழைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்து அழுத, சீத வட வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமாம். இத்தனை அழகாக இந்த பதிகத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆக திருஞான சம்பந்தர் ஞான குழந்தை கோவில் கோவிலாக சென்றார். பல அற்புதங்களை நிகழ்த்தினார். சென்ற இடங்களில் எல்லாம் சிவபெருமான் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். அப்பேற்பட்ட திருஞான சம்பந்தர் இயற்கையை பற்றி என்ன கூறினார்? எதற்காக அவர் இயற்கையை பாடுபொருளாக எடுத்தார்? முதல் 3 திருமுறைகளில் அவர் இயற்கையை எவ்வாறெல்லாம் கையாண்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு இடத்தை பாடும் பொழுதும் திருதருமபுரம் பற்றி சொல்லும் பொழுது குளிர்ந்த உப்பங்கழிகளை பற்றி சொல்கிறார். நீர்முள்ளிகள், தாமரை, குவளை, செங்கழு நீர் ஆகியவற்றின் மனத்தை பற்றி பேசுகின்றார். இப்பெல்லாம் இந்த பூக்கள்லாம் எங்க இருக்கு? என் பையனுக்கு பார்த்தா வெறும் மல்லி, ரோஜா, முல்லை தவிர வேற பூக்கள் தெரியறதில்லை. இத்தனை அழகான மலர்களை பற்றி மிக அழகாக பேசுகிறார். பாசூர் பற்றி பேசும் பொழுது பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசூர் அப்படின்றார். அதாவது மாதவின்ட்டு ஒரு மலர் இருந்துச்சாம், அது குறுக்கத்தி மலர். அந்த மலருடைய அழகினை பற்றி பேசுகின்றார். திருப்பதியலூர் பற்றி பேசும் பொழுது ஆண் பெண் அன்னங்கள் கூடி திளைக்கும் ஆழமான மடுக்கள், அங்கு இருக்கக்கூடிய நெல் விளைச்சல் எப்படி இருக்குமா, அந்த அன்னத்துக்கு சாமரம் வீசுற மாதிரி அத்தனை அழகு வாய்ந்தது திருப்பதியலூர் என்றார். திருமுதுகுன்றம் பற்றி பேசும்போது மணிமுத்தாறு பற்றி பேசுகிறாரு. திருவையாறு அவர்கள் விட்டு வைக்காத இடமே இல்லை. அனைத்து இடங்களுக்கும் எதற்காக அவர் செல்கின்றார் என்றால், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவஸ்தலமும் சக்தி வாய்ந்தவை, அந்த ஸ்தலங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் தான் ஊர் ஊராக சென்று சிவபுராணத்தையும் சிவனின் பெருமைகளையும் பாடியதாக அவர் கூறினார். சென்ற இடங்களெல்லாம் வாயிலிருந்து பதிகம் அப்படியே மறைந்திருந்த வெள்ளம் போல அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. எங்கெல்லாம் சென்றாரோ எல்லா இடங்களிலும் மக்கள் கூடி கூடி ஞான குழந்தை அல்லவா, அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக நின்று அவருடைய பதிகங்களை கேட்டு இன்புற்றிருந்தார்கள். ஆக முதலாவதாக நான் திருவண்ணாமலை பற்றி அவர் கூறிய ஒரு விஷயத்தை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது உயரத்தை பற்றி பேசுகின்றார். இப்ப நாம இருக்கக்கூடிய காலத்தை பாத்தீங்கன்னாக்கா எங்கேயுமே மரம் செடி வைக்கணும்ன்ற எண்ணமே நமக்குள்ள போயிடுச்சு. 8 வழி சாலைன்றோம், 10 வழி சாலைன்றோம், இருக்கிற காடுகள் அழிக்கிறோம், மரங்கள் அழிக்கிறோம். நம்மளோட வீட்டை பாத்தீங்கன்னாக்கா ஒரு துளசி செடி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு வீடை கட்டுறோம். சூரிய வெளிச்சம் வரலன்னா பரவாயில்ல, நம்ம சுத்தி எல்இடி பல்புகள் போட்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம், நமக்கு டிவி ஒண்ணு இருந்துட்டா போதும் அப்படின்ற எண்ணத்துல மக்கள் திளைச்சிருக்கிற இந்த காலத்துல, அந்த காலத்துல எப்படி இருந்துதான் திருவண்ணாமலையில எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. தேமாங்கனி கழுவன் கொல விடு கொம்பொடு தீண்டி தூமா மழை துருக்கன் மிசை சிறு நன்துளி சிதற ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணன் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினையிலரே. அதாவது இந்த ஆண் குரங்கு என்ன பண்ணுமா, இந்த மரத்தை பிச்சு எடுத்து அந்த கொம்பு கிளைய பிச்சு அந்த பழத்தை பறிச்சு உண்டுமா, அது சாப்பிட்டு விட்டு அந்த கொம்பு அப்படியே மேல போயிட்டு வானத்துல இருக்கக்கூடிய மேகத்துல கிழிச்சு சிறு சிறு மழை துளிகள் மாதிரி இங்க அங்க நன்துளி சிறு நன்துளி சிதறுமா. அதை பார்த்த ஆமா பிணை, அதாவது அந்த காட்டு பசுக்கள் வந்து ஐயோ மழை வந்துச்சோ அப்படின்னு நினைச்சு பயந்து போயிட்டு அங்க கூட்டமா போய்
மரத்துக்கு அடியில போய் நின்னுக்குமா. ஆக அவர் என்ன சொல்றாருனாக்கா, மரங்கள் நீண்டு உயர்ந்த மரங்கள் வானத்தை தொற்ற அளவுக்கு மரங்கள் இருந்தது. ஒரு குரங்கு இழுத்து விழுந்த மரங்கள் வானத்தை தொட்டு அதுல இருந்து மழைத்துளி வந்தது. அத்தகைய உயர்ந்த இடமான திருவண்ணாமலை, அவருடைய கால்களை போய் நாம விழுந்தோம்னாக்கா வினை எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு. திருவையாறு பத்தி பேசும் பொழுது அவர் சொல்றாரு, மதியோடு சேர் கொடி மாடும் மதியம் பயில்கின்ற வையாறே அப்படின்றாரு. அதாவது திருவையாறுல வளர்க்கக்கூடிய கொடிகள்லாம் என்ன ஆகுமா, அந்த நிலவுல போய் சேர்ந்துடுமா. அந்த அளவுக்கு உயர போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக திருவையாறு திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஒரு இடத்திலும் இப்படி அழகாக மரம் செடி கொடிகள் நீண்டு எப்படி இருந்தன அப்படி என்பதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. பாசூர் பத்தி ஒரு இடத்துல அவர் எடுத்து சொல்லும் பொழுது, தம் காதலியும் தாமும் வாழும் மூர்கோலும் பைங்கான் முல்லை பல்லரும் தீடும் பாசூரே அப்படின்றாங்க. அதாவது பாசூர்ல பார்வதி அம்மையார் என்ன பண்றாங்க, ஒரு முல்லை கொடி வளர்க்குறாங்க. இது கலிங்கத்து பரணியில வருது. அதாவது தலைவனும் தலைவியும் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தலைவன் அலுவல் நிமித்தமாக வெளியில் செல்லக்கூடிய ஒரு நிலை வருகின்றது. அப்பொழுது அந்த தலைவி என்ன பண்ணுவாளா, அங்க ஒரு முல்லை கொடியை வளர்ப்பாராம். அந்த முல்லை கொடி வளர்ந்து அழக அரும்பு விட்டு பூ பூத்துதுன்னாக்கா தலைவன் சந்தோஷமா இருக்கான். அப்படி இல்லை, அந்த முல்லை கொடி வாடி வதங்கி உயரமாவே ஆகல அப்படின்னாக்கா தலைவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. இது நம்மளுடைய நம்பிக்கை. அப்படி பாசூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானின் காதலியாகிய உமையம்மை முல்லை கொடியை வளர்க்கிறாள். ஆக உமையம்மை வளர்த்த அந்த முல்லை கொடியானது நேராக வளர்ந்து 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 நிலவையே எட்டி விட்டதாம். ஆக உமையம்மை வளர்த்த கொடி மாத்திரமல்ல, அந்த பாசூரில் இருக்கும் அனைத்து பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களை நினைத்து வளர்த்த கொடி அவ்வளவு உயரத்தில் எட்டியது. அந்த அளவிற்கு சிவபெருமானின் கருணை அங்கிருந்த அனைவருக்கும் கிடைத்தது என்று மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். அடுத்தபடியாக சோலைகள் பற்றி பேசும் பொழுது, இங்கு எங்குமே சோலைகள் எல்லாம் குறைந்து வரும் இந்த காலத்தில் அவர் திருவேணி விழலை பற்றி மிக அழகாக பேசுகின்றார். திருஞான சம்பந்தருடைய மூன்று திருமுறைகளை நான் படித்த பொழுது திருவேணி விழலை பற்றி பல இடங்களில் பல அம்சங்களை மிக அழகாக கூறுகின்றார். ஆனால் திருஞான சம்பந்தரும் அப்பரடிகளும் இணைந்து திருவேணி விழலைக்கு சென்றிருந்த பொழுது அங்கு இருந்த நிலவரம் என்ன தெரியுமா, மகா பஞ்சம். அங்கு இருந்த மக்களுக்கு, திருவேணி விழலையில் இருந்த மக்களுக்கு ஒருவாய் உணவு கூட உண்பதற்கு வழி இல்லை. என்ன செய்வார்கள், இரண்டு மகான்கள் யோசித்தார்கள், அப்பர் ஒரு பக்கம் ஞான சம்பந்தர் இன்னொரு பக்கம். அப்பொழுது இருவரும் யோசித்த பொழுது ஞான சம்பந்தர் கேட்கின்றார், இறைவா உன்னுடைய மக்கள் நீதான் காப்பாற்ற வேண்டும், இந்த திருவேணி விழலை மக்களுக்கு நான் உணவளிக்க வேண்டும், நீதான் உன்னுடைய பிள்ளை, நான் எனக்கு நீ ஏதாவது செய்ய காசு கொடு. ஏன்னா இவங்க வேற யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டாங்க, கேட்டா சிவபெருமான், எல்லாமே சிவபெருமான் தான் தரணும். அப்ப கேட்ட போது சிவபெருமான் என்ன சொல்றாரு, சம்பந்தரோட கனவுல வந்து சொல்றாரு, நான் உனக்கு காசு தரேன், உனக்கும் தரேன், அப்பனுக்கும் தரேன், அங்க இருக்கக்கூடிய பலிபீடத்துல தினமும் ஒரு தங்க காசை நான் வச்சிருவேன், அந்த தங்க காசை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க இருக்கிற பொருட்கள் வாங்கி மக்களுக்கு உணவளிங்க அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் கனவுல வந்து. அது சொன்ன முதல் கொண்டு மறுநாள் ரெண்டு பேரும் போறாங்க. அதே மாதிரி பலிபீடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு தங்க காசு இருக்கு, எடுத்துக்கிறாங்க. செட்டியார் கிட்ட எடுத்துட்டு போறாரு, நாவுக்கரசர் எடுத்துட்டு போய் கொடுக்கிறாரு தங்க காசை. செட்டியார் உடனே அந்த காசை வாங்கிக்கிறாரு, பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு, பொருட்கள் எடுத்து கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் உணவளிக்கிறார். சம்பந்தர் கொண்டு போய் கொடுத்த காசு திருப்பி திருப்பி பாக்குறாரு, சோதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் கொஞ்சம் காசு இதுக்கு பொருட்கள் வந்து கொஞ்சம் குறைவா தான் தருவேன் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி நடக்குது. சம்பந்தருக்கு ஒரு கட்டத்துல தாங்க முடியல, இறைவா நீ கொடுத்த தங்க காசு, அவருக்கும் நீ தான் கொடுத்த, எனக்கும் நீ தான் கொடுத்த, ஆனா அவருடைய காசுக்கு அதிக பொருள் கிடைக்குது, அது உடனே கிடைக்குது, ஆனா எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும் போது சிவபெருமான் திரும்ப அவர்கிட்ட சொல்றாரு, நீயும் என்ன கேக்குற, மக்களுடைய பஞ்சம் தீரணும்னு நினைக்கிற,
ஆனா நாவுக்கரசர் நீ பண்ணதை எல்லாத்தையும் பண்றாரு, கூடவே அவர் உழவாரா பணியும் பண்றாரு, அவர் சேவையும் பண்றாரு மக்களுக்கு, அதோட இறைவனையும் பேசி வணங்குறாரு. அதனால உழைப்பு கொண்டான ஊதியம்னு வரும்போது உடனே அவருக்கு கிடைச்சிட்டு அவருடைய பணத்துக்கும் மகத்துவம் அதிகமா இருக்கு. நீ அது பண்ணாததாலே உனக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது விடுபாரா ஞான சம்பந்தர் முருகப் பெருமானுடைய அம்சமாச்சே, அவரு கோபம் வந்துட்டு அவருக்கு எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம், இங்க இருந்து உன் காசை நான் வாங்க மாட்டேன், நான் பதியம் பாடுறேன், நீ எனக்கு காசு கொடு, இல்லாட்டி உன் காசு எனக்கு வேண்டாம். சிவபெருமானுக்கு ஒரு ஆசை, ஞான குழந்தை அல்லவா, அம்பிகையினிடத்தே பால் விட்ட குழந்தை அல்லவா, பதிகம் அதிகம் பாட வைக்கலாம், ஏன்னா நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அந்த பதிகம் தான் பிற்காலத்தில் உதவ போகின்றது என்று அன்றே புரிந்திருந்தது. ஆக அவர் பதிகங்களை பாட பாட அவருக்கு பொற்காசுகளை வழங்கினார் சிவபெருமான். பிறகு அவருக்கும் அதே மாதிரி அந்த பொற்காசுகளுக்கு உரிய சன்மானம் கிடைத்தது. இதை சுந்தரர் எழுதும் பொழுது எழுதுகிறார், நீ ஒன்னு சும்மா பொற்காசு கொடுத்துடல சிவபெருமானே, தெய்வ தமிழ் பாசுரம், அந்த தெய்வ தமிழ் பாசுரத்துக்கு ஈடுனே என்ன இருக்கு, அதை பாட வச்சு கேட்டுதானே நீ பொற்காசு கொடுத்த, சும்மா கொடுத்ததா நினைச்சுக்காதே அப்படின்னு அவர் அங்க ஒரு பல போட்டு எழுதுறாரு. சிவபெருமானதுக்கு சொல்றாரு, இத்தனை அழகா பதிகம் பாடி பாசுரங்கள் பாடி பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தருக்கு நான் ஒரு பொற்காசு கொடுத்தால் அது எந்த மூலைக்கு செல்லும், ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தாலும் அவருடைய பதிகங்களுக்கு ஈடாகாது என்று சிவபெருமான் கூறியதாக பதிவு இருக்கின்றது. ஆக இதை ஏன் நான் இங்கே குறிப்பிட விரும்பினேன் என்றால், திருவேழி விழலை அத்தகைய புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம், பஞ்சம் பல வகையில் தலைவிருத்தாடி இருந்த அந்த ஸ்தலத்தில் அப்பரடிகளும் ஞான சம்பந்தரும் சேர்த்து அங்கிருக்கும் பஞ்சத்தை போக்கி இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமாக மாற்றி அமைத்தார்கள். ஆக அங்கு எப்படி என்றால், அங்கு இல்லாத மர வகைகளே கிடையாது, கமுகு தென்னை மாமரம் செண்பக மரம் பலாமரம் இலுப்பை வேங்கை மகிழம் மரம் ஆலமரம் ஆக இத்தனை மரங்கள் எல்லா இடத்துலயும் இருக்குமா, அதனால என்ன ஆகுமா, அந்த வெயிலானது அந்த ஊருக்குள்ள வரவே வராதாம். ஆகா என்ன அற்புதம், இங்க எல்லா இடத்துலயும் வெயில் நம்ம மண்டையை கொளுத்துற இந்த காலகட்டத்துல இத்தனை மரங்கள் நிறைந்த சோலைகளுக்கு நடுவில் கதிரவன் எப்படி புகழாம் என்று யோசித்துக் கொண்டே இருப்பானாம், அத்தகைய சோலைகள் மிகுந்த அழகிய இடம் திருவீதி மிழலை அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, வாசமாம் புன்னை மவல் செங்கழு நீர் மலரனை தெரிந்தவன் தென்றல் வீசுமாம் காற்றுல இருந்து அங்க போறவங்க மேலாம் தேன் துளிகள் அவ்வளோ அழகா சிதறுமா, அத்தகைய சிறப்பு வாய்ந்த இடம் திருவேழி மிழலை அப்படின்னு சொல்றாரு. மேலும் திருவேழி மிழலை பத்தி பேசும் பொழுது அங்கே முகிலானது முரசு கொட்டுமா, அப்ப மயில்கள் எல்லாம் வந்து அந்த முரசுக்கு ஏற்ற மாதிரி சிவபெருமானை நினைத்து நடனம் ஆடுமா, அப்ப பாடல்கள் பாடணும்ல, பாடல்கள் வண்டுகள் வந்து பாடுமா, இத்தனை அழகா இவ்வளவு அழகான ஒரு அற்புதமான காட்சி, இயற்கையிலேயே இறைவன் இருக்கிறாரே, முகில் முரசு கொட்டுது மயில்கள் நடனம் ஆடுது வண்டுகள் கீதம் பாடுது, இத பார்த்த உடனே என்ன ஆகுமா, அந்த கொன்றை மலர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுமா. கொன்றை மலர் இப்ப நாம எவ்வளவு பேர் அதை பார்த்துருக்கோன்றது தெரியல, மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த கொன்றை மலர், அதாவது அந்த தங்க காசு மாதிரி இருக்கும், அந்த கொன்றை மலரை இப்படி தூக்கி போட்டா தங்க காசை தூக்கி போட்டா மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும். இத பார்த்த கொன்றை மலர்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியாதான், ஆஹா இந்த அற்புதமா இயற்கை காட்சிகள் இருக்கே, இந்த நடனத்துக்கும் இந்த பாட்டுக்கும் நம்ம பரிசு தரணும்ட்டு அந்த கொன்றை மலர்கள் அப்படியே எல்லா இடத்துலயும் சிதறி இருக்குமா, அந்த சிதறின அந்த மலர்களை வந்து காந்தல் மலர்கள் மென்காந்தல் மலர்கள், காந்தல் மலர் எப்படி இருக்கும்னா அந்த கை இந்த அஞ்சு பெண்களோட அஞ்சு விரல் குவிந்து இருக்கிற மாதிரி அந்த காந்தல் மலர்கள் இருக்கும், அந்த மாதிரி குவிச்சிருக்கிற காந்தல் மலர்கள் அந்த கொன்றை மலர்களை பற்றி பரிசா வாங்கிக்குமா, இத்தகைய அழகான இயற்கை காட்சி, இதை அத்தனையும் சிவபெருமானுடைய கண்ணெதிரிலே அழகாக நடக்கும் திருவீதி மிழலை அப்படின்னு அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாரு.
அடுத்தபடியா நம்ம இப்படி இந்த சோலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பல இடங்கள்ல ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கார். திருமது குன்றம் பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, கொக்கினிய கொழும் வருக்கை கதவி கமுகுய தெக்கின் குலைக்கொள் சோலை முக்கனியின் சாரொழுகி சேருளரா நீல்வயல் சூழ் முதுகுன்றமே. திருமுது குன்றம் எவ்வளவு பேர் போயிருக்கோம் பார்த்திருக்கோம் தெரியல, ஆனா இதுல என்ன சொல்றாரு, மாமரம் பலாமரம் கதலின வாழை இந்த முக்கனிகள் எல்லாம் சேர்ந்து கனிந்து அதனோட சாறு எல்லா இடத்துலயும் உருகி உருகி கீழே விழுந்து அதே அப்படியே சேரா கணக்குதான். அந்த சேற்றுக்கு நடுவுலதான் சிவபெருமான் இன்பமாக இருக்கின்றார். என்ன அழகான ஒரு இயற்கை வர்ணனை. ஆக கடவுள் இருக்கும் இடத்தில் இயற்கை இருக்க வேண்டும். இயற்கையை அழித்து நாம் ஒருபொழுதும் கடவுளை வணங்க முடியாது. இத்தகைய கருத்தை தான் திருஞான சம்பந்தர் எடுத்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக இப்ப வந்து நம்ம நல்லா வெளிச்சம் போட்டுக்கிறோம், லைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல கரண்ட் இல்லாத காலத்துல எப்படி இருந்தது? இந்த மாதிரி எல்லா மலைகள்லயும் கடவுள் இருக்காரு. இந்த கடவுள் இருக்கக்கூடிய மலைகள்ல வரக்கூடிய அன்பர்களுக்கு வெளிச்சம் எப்படி கிடைச்சது அப்படின்றத பத்தி ஒரு சின்னதா ஒரு ஆய்வு பண்ணும்போது அதுக்கும் திருஞான சம்பந்தர் வழி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு, திருக்காலத்தி மலையில எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, எதிர் எதிர வெதிர் பிணைய எழு பொறிகள், அதாவது எதிர்க்க எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது அந்த தீ பொறிகள் வருமா பாருங்க. அந்த தீ பொறிகள் எல்லா இடத்திலையும் இறைவனை காண வேண்டி நிற்கும் அன்பர்களுக்கு வெளிச்சத்தை காட்டும் என்று கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சிதறி வெளியேன முழுத கதிர் மணியின் வளரொளிகள் இருளழகும் இருள் அகல நிலவும் காலத்தி மலையே. அதாவது பன்றிகள் என்ன பண்ணுமா, காலத்தி மலையில இருக்கக்கூடிய அந்த கொம்பளை வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்குமா. கிளறி விடும் போது அந்த மலையில இருக்கக்கூடிய ரத்தின கற்கள் எல்லா இடத்துலயும் சிதறி அந்த மூக்கில் உரசன தீப்பொறி ஒரு பக்கம் எழுது, இந்த பக்கம் பன்றிகள் தள்ளிவிட்ட ரத்தின கற்கள் எல்லா இடத்துலயும் இருக்க அந்த காலத்தி மலை எப்படி இருந்ததா அப்படியே போன ஜெக ஜோதியா ஜொலிக்குதான் அந்த காலத்தி மலை. இப்படிதான் இருள் அகன்றது என்று ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்று சொல்லுகின்றார், அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்புகள். பாம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு சர்ப்பம் தான் அது பாம்பு. பாம்பு போகும்போது எல்லா இடங்களையும் மாணிக்க கற்கள் விழுந்துட்டே போகுமா காலத்தி மலையில. ஆக அப்படி விழுந்துட்டே போகும் பொழுது காரிருள் முற்றிலுமாக அகன்று விட்டது அந்த மாணிக்க கற்களின் ஒளியினால் அப்படின்னு அவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம திருதர்மபுரம் அந்த இருள் எப்படி அகன்றது அப்படின்னாக்கா, கடல் அலைகளால் அலைக்கப்பெற்ற சங்குகள் சரிந்து இருந்து ஒசிந்து அசைந்து இசைந்து வெண் மன குவியலின் மேல் ஏறி தங்கி ஈனும் ஒளி பொருத்திய முத்துக்கள். அந்த முத்துக்கள் வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, வந்து கடல் சார்ந்த இடங்கள்ல எப்படி வெளிச்சம் வந்தது, அந்த கடல் வந்து தங்கி விடக்கூடிய அந்த சிற்பியில இருந்து அந்த சங்குகள் வந்து ஆடி அசைந்து ஒசிந்து இசைந்து மண் மேல இருந்து அது ஈன்றெடுக்கக்கூடிய முத்துக்கள் மூலமாக அங்க நல்ல வெளிச்சம் வந்து திருதர்மபுரமே மிக அழகாக இருந்தது அப்படின்றார். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பல இடங்கள்ல முத்து பத்தி சொல்றாரு. நம்ம வந்து இப்போ வந்து நேச்சுரல் பேர்ல் அப்படின்னாக்கா இயற்கையா கிடைக்கக்கூடிய முத்துக்கள் வந்து எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. அப்படி ஏதாவது கிடைக்கிறேன் எவனாவது சொன்னா நீ ஏமாந்துடாத அப்படின்னு அரசாங்கமே நமக்கு காஷன் நோட்டீஸ் விடுது, உஷாரா இருங்க அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னாக்கா அந்த முத்துக்கள் அந்த ஒன்று ஒன்று வந்து உராயும் பொழுது அந்த முத்துக்கள் அப்படியே சிவபெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லா இடத்திலையும் கொட்டிட்டே போகுமா. மூங்கில் முத்துன்றதுதான் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய சிறந்த முத்து. இயற்கை வளங்கள் சொரிந்த இடங்களில் மாத்திரமே அப்படிப்பட்ட முத்துக்கள் இருக்கும். ஆக நம்முடைய தமிழ்நாட்டில் நம் இந்திய தேசத்தில் எங்கெல்லாம் சிவபெருமான் இருந்தாரோ அங்கெல்லாம் இயற்கை வளம் கொழித்து இருந்தது என்றால் அது மிகையாகாது. அதனால்தான் அந்த முத்துக்கள் முதிர்ந்த முத்துக்கள், சாதாரண முத்துக்கள் இல்லை. ஒரு ஒரு மூங்கில் இருந்து ஒரு முத்து வரணும்னாக்கா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகணும். அத்தனை ஆண்டுகள் இருந்து அத்தனை ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள்
ஞானசம்பந்தர் கூறுகிறார் என்றால் அன்பர்களே யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட இயற்கை வளங்கள் நம்முடைய நாட்டில் இருந்தன. ஞானசம்பந்தர் அவற்றையெல்லாம் எப்படி உணர்ந்து அழகாக நமக்கு எழுதியிருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். அழகாக சொல்லுகிறார், முத்தாறு வெதிருதிர நித்திலம் வாரி கொழிக்கும் முதுகுன்றமே அப்படின்றார். நித்திலம்னா முத்து. இந்த நித்திலம்ன்ற வார்த்தை வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதனால என்னோட பையனுக்கு கூட நித்திலன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். நித்திலன் அப்படின்றது முத்து. அந்த முத்து அழகா சிவபெருமான் ரசிச்ச எல்லா ஸ்தலங்களையும் அது இருந்தது. ஞானசம்பந்தர் எடுத்து சொல்லும் பொழுது உண்மையிலேயே நமக்குள்ளே ஒரு மிக அருமையான ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் காலத்தி மலையை பற்றி சொல்லும் பொழுது, அலைகளுடைய நீர் மலையில் இருந்து அருவி போல் இடிந்து சுனைகள் வழியாக வருமா. அப்படி வரும் பொழுது என்ன பண்ணுவாங்களா, அங்க இருக்கக்கூடிய வேடுவ பெண்கள், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முத்து ஒரிஜினல் முத்து இருந்தா இப்ப கிடைக்கிறது இல்ல. இந்த வேடுவ பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த சுனையில இருந்து வரக்கூடிய நீர்ல போயிட்டு அப்படியே இப்படி கையால அள்ளி ஜெலிச்சு எடுப்பாங்களாம். என்னெல்லாம் தூக்கி போடுவாங்க தெரியுமா, ரத்தினம் மாணிக்கம் விலையுறந்த கற்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தூக்கி போட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கடைசியா மிச்சக்கூடிய அந்த முத்துக்களை அள்ளி எடுத்துப்பாங்களாம். அள்ளி எடுத்துட்டு வந்த முத்துக்களை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆபரணமா எடுத்து போட்டுப்பாங்களா, இல்ல ஒரு சின்ன சொப்பு பாத்திரம் வச்சு சாதமா வடிச்சு வச்சு விளையாடுறேன். அங்க இருக்கக்கூடிய காலத்தி மலையில் இருக்கக்கூடிய வேடுவ பெண்கள் அனைவரும் சிவனை வழிபடக்கூடியவர்கள். அந்த முத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு எம்மாத்திரம் சிவபெருமானின் கருணை இருக்கும் பொழுது எவையுமே பெரிய விஷயமாக தெரியாதல்லவா. ஆகையால் அங்கு இருக்கக்கூடிய சிறுமியர்கள் விளையாடும் பொருளாக முத்துக்கள் இருந்தத அத்தகைய ஒரு சிறப்பு எழில் கொழிக்கும் நாளாக நம்முடைய தமிழகம் இருந்தது என்று நினைக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உணர்வு எழும். உணர்வை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஆக இப்படி பல விஷயங்களை மிக அழகாக அவர் எடுத்து சொல்கின்றார். இந்த வேடுவ பெண்கள் அதே போல் அந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து ஆடி பாடி மக்களிடையே இனமாக கொடுப்பார்களாம், இல்லை வந்து வாங்கி கொண்டு போகல் என்று கூவி கூவி அழைப்பார்களாம். அத்தகைய சிறப்பு மிகுந்த ஒரு பொருளாக முத்துக்கள் அப்பொழுது இருந்தன. வேடுவ பெண்கள் அதோடு மட்டுமல்ல, அதாவது நம்முடைய தமிழர் உணவு அப்படின்னு பார்த்தா திணைக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா. நம்ம வந்து பிரசாதம் இருக்கும் போதும் திணை அரிசியால நம்ம செய்யக்கூடிய பிரசாதம் என்பது இறைவனுக்கு மிகவும் உகந்தது. இப்ப வந்து ஆர்கானிக் ஸ்டோர்னு எல்லா இடத்துலையும் போட்டு திணைய சாப்பிடு ராகி சாப்பிடு இதான் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பாரம்பரியமே அதுதான். பாரம்பரியத்தை கைவிட்டதாலதான் இன்னைக்கு பல பேர் சக்கரை வியாதி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, சிறுதானிய உணவு, ராகி திணை இந்த மாதிரியான அரிசி வகைகள் நாம சாப்பிட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். இந்த வேடுவ பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, இந்த திணை அரிசிய எப்படியாவது காப்பாத்தி பத்திரமா எடுத்து பரன் மேல ஒழிச்சு வைப்பாங்களாம். எப்படியாவது அந்த திணைய எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு பெண்கள் எதை தூக்கி அடிச்சு அதை விரட்டுவாங்களான் தெரியுமா, பொன்னையும் மாணிக்க கற்களையும் தூக்கி அடிச்சு அந்த விலங்கினங்களை அங்க இருந்து அகற்றுவாங்களாம். இப்போ அந்த அளவுக்கு திணை அரிசிக்கு நம்முடைய பெண்கள் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள். அதே போல் திருவண்ணாமலையில் பார்த்தோம் என்றால் இதே போல அந்த வேடுவ பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த திணை அரிசியை பத்திரப்படுத்தி பரண்டால எடுத்து வைக்கிறாங்கல்ல. வேடுவ பெண்களுடைய வார்த்தைகள் வந்து எப்படி வரும்னாக்கா குத்து வெட்டு அப்படின்னு ஒரு கொடிய சொற்கள் அதிகமா வரக்கூடிய வகையினரா வேடுவ பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு அதுக்கு விளக்க உரை கொடுக்குறாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் கூட திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அங்கு அந்த திணை அரிசியை கவர்வதற்காக வரும் விலங்குகளை விரட்டும் பொழுது சிவபெருமானின் முன்னிலையில் அப்படிப்பட்ட அவச்சொற்கள் வரக்கூடாது அல்லவா. அவர்கள் என்ன சொல்வார்களாம், ஆயோ அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தித்தான் அந்த விலங்கினங்களை விரட்டுவார்களாம். ஆக வேடுவ பெண்கள் ஆயோ அப்படின்னு சொன்னாங்கனாக்கா திணை அரிசியை கவர வரக்கூடிய விலங்கினங்களை விரட்டுகிறார்கள் என்று பொருள். இது வந்து திருவண்ணாமலையில் இப்படி நடந்ததாக திருஞான சம்பந்தர் மிக அழகாக பதிவிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல அன்பர்களே, நாம் எந்த இயற்கை காட்சியை நினைத்தாலும் அதற்கு கொடுக்கக்கூடிய உருவகம் இருக்கின்றதே மிக அருமை. திருமுறையை படித்து இயற்கையை அனுபவித்து நான் ரசிக்கும் பொழுதுதான் அனுபவமே கடவுள் என்று கூறினார் அல்லவா. அந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும்.
ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், அதாவது கிளிகள், இது வந்து திரும்பவும் திருவீடு வேலைதான், கிளிகள் எல்லாம் நமசிவாய மந்திரத்தை சொல்கின்றனவா, வேதத்திற்குண்டான பொருள்களை சொல்கின்றனவா. யோசித்து பாருங்கள், எத்தகைய இயற்கை சூழல், கிளி குயில் ஒன்று விட்டு வைக்கவில்லை, அனைத்தும் சிவபெருமானை வணங்கி அத்தகைய இயற்கை எழில் சூழ வாழ்ந்த தமிழகம், வாழ்ந்த இந்திய திருநாடாக நம்முடைய நாடு இருந்தது என்றால் அது மிகையாகாது. என் குரங்குகளை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஒருமுறை சோழிங்கர் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். உங்கள் பல பேருக்கு அது தெரிந்திருக்கும், நரசிம்மர் அவதாரம் எடுத்திருக்கும் இடம். அங்கு போனோம்னாக்கா கூட்டம் கூட்டமா குரங்குகள் இருக்கும். நீங்கன்னா ஒரு 50-60 குரங்குகள் வந்து உங்களை துரத்திட்டு வரும். கையில ஒரு வாழைப்பழமோ இல்ல ஒரு துளசி மாலையோ எதுவுமே எடுத்து போக முடியாது. குரங்கு மேல பாஞ்சி குடிச்சு எடுத்துரும். ஒருத்தரோட பர்சுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சிருந்தாரு, அது எப்படி பார்த்ததுன்னு தெரியல, ஏறி பர்சு உள்ள கைய உண்டு சாக்லேட் எடுத்து. ஏன் இந்த நிலம் நிலவரம் என்றால், நாம் குரங்குகளுக்குண்டான உணவினை அழித்து விட்டோம். மலையில் வாழக்கூடிய குரங்குகளுக்கு நிம்மதியை கெடுத்தது நாம் தான். இயற்கை சூழலை நாம் அழித்ததால் நம் உணவை பறிக்க குரங்குகள் வருகின்றன. இதுதான் நிஜம். இயற்கையோடு வாழும் வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டதன் காரணத்தினாலதான் நாம் பல விஷயங்களை இழந்துவிட்டோம். திருஞான சம்பந்தர் மிக அழகாக கூறுகின்றார். அதாவது என்ன சொல்கிறார் தெரியுமா, பல வகை சுவை மிகுந்த பெரிய கனிகள் இருக்குமா, அந்த கனிகளுடைய சாற்றை மட்டுமே குரங்குகள் உண்ணுமா. இப்பேற்பட்ட வாழ்வு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்காமல் குரங்குகள் இங்கும் அங்கும் தாவுகின்றன. அந்த பழம் அப்படியே இருக்கட்டும், எனக்கு ஜூஸ் மட்டும் போறோம் அப்படின்ட்டு அந்த ஜூஸ் சாறை மட்டும் குடிச்ச குரங்குகள் அங்க இருக்கக்கூடிய கல் அதிர நடனம் புரியுமா பாருங்க. எதுக்குன்னா சாப்பிட்டது செரிக்கணும், நிறைய சாப்பிட்டாச்சு. ஆக அத்தகைய சிறப்பு வாய்ந்த காலத்தி மலை என்று குரங்குகளின் சிறப்புகளையும் அங்கு மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். வண்டனங்கள் பற்றி சொல்லும் பொழுது, யாழ் இசையும் வெல்லுமாறு வண்டுகள் ஏழுசரை முழன்று இருக்குமா. சிவபெருமான் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் யாழ் இசையை காட்டிலும் வண்டுகளுடைய இசை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என்று மிக அழகாக ஞானசம்பந்த பெருமான் எடுத்துக் கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், சேற்றில் முளைத்த செங்கழுநீர் மலர்களின் மகரந்தங்களில் படிந்து தேனை உண்டு அந்த வண்டுகள் என்ன பண்ணுமா, அந்த தேனை தான் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா இடங்களிலும் மலர்கள், எல்லா இடத்திலும் தேன்கள் சொரிந்து கிடக்கின்றன. என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமா வண்டுகள் கிடைக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டு வண்டோட அந்த நிறம் இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு நிறமே மாறி போய் செவப்பு நிறத்துல வண்டுகள் எல்லாம் சுத்திட்டு இருக்குமா. எங்கெல்லாம் சிவபெருமான் வீற்றிருக்கின்றாரோ அங்க இருக்கக்கூடிய வண்டுகள் அனைத்தும் செவ்வண்டுகளாக காட்சியளிக்கும் என்று திருஞான சம்பந்த பெருமான் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். மேலும் திருக்கேதாரம் பற்றி சொல்லும் பொழுது மீன்களுடைய அழகை பற்றி சொல்கின்றார். அதாவது வண்டு பாட மயிலால மாங்கன்று துள்ளி வர கெண்டை பாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. கெண்டை பாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. வண்டு பாடுமா, மயில் ஆடுமா, கன்றுகள் துள்ளி திரியுமா, அதனால அங்க இருக்கிற கெண்டை மீன் வந்து அப்படியே பாஞ்சு பாஞ்சு போகுமா, அதனால அங்க இருக்கக்கூடிய நீல மலருடைய மொட்டு பயந்து போயிடுமா. அடடா இது என்ன, எல்லாம் இப்படி குதிக்கிறாங்களே, அந்த மலர் மென்மையானது இல்லையா, அதனுடைய மொட்டு மலர்ந்து அது பயந்து போய் ஒரு இடத்துல நிற்குமா. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழை மீன் என்ன பண்ணுமா, அங்க இருக்கக்கூடிய தேன்கள் எல்லா இடத்துலயும் சிதறி இருக்கிறத பார்த்துட்டு நாமளும் போய் தேனை குடிக்கலாமேன்ட்டு பாய்ந்து பாய்ந்து போயிட்டு எல்லா தேனையும் அந்த வாழை மீன் அழகாக குடித்துட்டு அங்கு வரக்கூடிய பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் நிலை தடுமாறக்கூடிய அளவுக்கு தண்ணீரிலிருந்து எகிரி எகிரி குதித்து வந்த இடத்திலே திரும்ப போய் அமருமாம் அந்த வாழை மீன். ஆனா இத்தனை அழகாக நம் திருஞான சம்பந்தரின் தேவாரத்தை நாம் படிக்கும் பொழுது, முதல் மூன்று தேவாரம் தேவனுக்கு ஆழமாக விளங்குவதாலேயே அது தேவாரம். ஆக அத்தகைய சிறப்பு வாய்ந்த தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் மிக அழகாக ஒவ்வொரு இயற்கை காட்சிகளையும் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்.
பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தவர் திருஞான சம்பந்தர். ஆனால் அந்த பதினாறு ஆண்டுகளில் அவர் அளித்த கருத்துக்கள் அனைத்தும் இன்னும் எத்தனை பதினாயிரம் பதினாயிரம் ஆண்டுகள் வந்தாலும் நமக்கு உகந்தவைகளாக இருக்கும். இந்த இயற்கை இன்று சீர்கெட்டு போய்கொண்டிருக்கின்றது என்றால் திருமுறையை நாம் படிக்கும் பட்சத்தில் நாம் இயற்கையை நேசிக்க துவங்குவோம். இயற்கையை நேசித்தால் அங்கே இறைவன் நம்முடைய குடிகொள்வான் என்று ஒரு உயர்ந்த கருத்தினை, ஞான சம்பந்தரின் கருத்தை உங்களுடன் எடுத்து கூறி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவா தம்மை நன்னெறி குறிப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்னும் இந்த அருமையான பாடலை திருஞான சம்பந்தர் நமக்கு அளித்தது எப்பொழுது தெரியுமா? திருமணம் என்று பதினாறு வயதில் அவரை அமர வைத்த பொழுது சிவபெருமானின் விளையாட்டாக இதுவும் இருக்கலாம் என்று அவர் அமர்ந்திருக்கும் போது சிவபெருமான் அசுரதியாக தோன்றி சொல்கிறார் அல்லவா, என்னுடைய சிவலிங்கத்திலிருந்து உனக்கு வழி உண்டாகும், அந்த ஜோதியிலே நீ வந்தாயானால் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறும் பொழுது அந்த சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தனக்கு மனையாளாக வரப்போகிற பெண்ணையும் அழைத்துக் கொண்டு அங்கு திருமணத்தை காண வந்த அனைவரையும் அழைத்துக் கொண்டு திருஞான சம்பந்த பெருமான் சிவலிங்கம் வழிவிட்டு அந்த பாதையிலே சென்று முக்தி அடைகிறார் அல்லவா, அதுதான் கூண்டோடு கைலாசம். ஆக அவ்வளவு அழகாக அனைவரும் கைலாசத்திற்கு செல்லக்கூடிய முன்பு அவர் எழுதிய பாடல் பதிகம், சொன்ன பதிகம் பாடல் தான் இது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இறைவனை வேண்டும் பொழுது அந்த காதல் பெருக்கெடுக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் தான் வரும். பிரிவு வந்து காதலில் பிரிவு வந்தால் சேரும் பொழுது கண்களில் கண்ணீர் வரும், அதுதான் நியதி. ஆக காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னறி குறிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமசிவாயவே என்று அழகாக கூறிவிட்டு முக்தி அடைந்தாரே திருஞான சம்பந்தர் பெருமான். அவருடைய அவர் கூறிய கருத்துக்களில் நாம் ஏதாவது ஒன்றை பின்பற்றினோமே ஆனாலும் நாம் இங்கிருக்கும் அனைவரும் கூண்டோடு கைலாசம் போவது உறுதி என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், நான் நன்றாக பேச முடியும் என்று எனக்குள்ளே நம்பிக்கையை விதைத்த சாந்தி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்மரம் உந்து உந்துமாமுகழியின் கரையினில் புமையொடும் கந்தமார் பொழிவள மல்கு பொன் காலத்தி எந்த யார் இணையடி, காலத்தி எந்த யார் இணையடி, என் மனதுள்ளதே. திருவையார் நம்படும்போது ஒரு இயற்கை வைப்பார், அந்த இயற்கை வை அந்த இயற்கையை அனுபவிப்பதற்கும் வைப்பதற்கும் இன்னைக்கு நாம் அண்ணாமலையின் சுற்றியில் எத்தனை பிஹெச்டி பண்ணணும் என்பதை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். புலனைத்தும் பொறிகளைக்கு நெறிமையைக்கு அறிவழிந்துட்டு ஐமேல் உந்தி அளவந்த போதாக அருள் செய்வார் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அளவந்து மரம் ஏறி உகிழ்வாழ்த்தும் திருவையாரே. அங்கே நடக்கிறது என்ன? திருவையாற்றில் இருக்கிற ஐயாற்று பெருமான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அங்கே நடன பெண்மணிகள் எல்லாம் பெருமானுடைய பெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஆடிக்கொண்டு வருகிற அந்த சப்தம் இடிபோல் இடிக்கிறது. காவேரி கரை வனப்பம், அந்த காவேரியோட வனப்பத்தையும் அங்கே காட்டுகிறார். அங்கே சில குரங்குகள் அதை அழகா அந்த நடனமாடி சொல்லும்போது சொன்னார் முத்த எடுத்து எரிவாங்க, இதை சேமிச்சு
வைப்பாங்க, காணியத்தை சேமிச்சு வைப்பாங்க. இன்றைய சிந்தனைக்கு உரிய செயல் நாம எதை எரிஞ்சிட்டு எதை சேமிச்சு வைக்கிறோம், தங்கமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற பேப்பரையும் சேஃப்டி பண்ணி வைக்கிறோம், காணியத்தை விட்டுட்டோம். ஒரு காலத்துல விதநெல் வைக்காதவன விவசாயியா மதிச்சதே கிடையாது. விதநெல் வீட்டுல வைக்காதவன விவசாயியா மதித்த காலமே தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. அந்த சிந்தனை தான் நம்ம இங்கே விதைக்க வேண்டும். அவர்கள் உத்தையும் ஆணித்தத்தையும் தங்கத்தையும் கொண்டு அந்த பறவைகளை எரிந்தார்கள். எதை காப்பாற்றுவதற்காக? தானியத்தை காப்பாற்றுவதற்காக, உணவுப் பொருளை காப்பாற்றுவதற்காக. இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் இன்று நாம் சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நல்ல நேரத்தில் அந்த இயற்கை வன்மையை நமக்கு சொல்லி இயற்கையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை ஆணித்திறமையாக அந்த அம்மையார் நமக்கு அறிவித்து சென்றிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையில் ஒரு இன்னும் ஒரு முக்கியமான சார்பற்றதோ அதுபோல் நம்முடைய சமயமும் சமய சார்பற்றது என்பதை காட்டும் முகத்தான் அடுத்ததாக நாவுக்கரசு பெருமானுடைய ஆய்வு தோழியவர்கள் ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள்